பாக்குறீங்களா, இதுல குருவி வந்து கூடு கட்டி நிக்குது. எவ்வளவு கிட்ட போனாலும் வந்து அது போகிறேன் இல்லைன்னு அதுக்கு தெரியும். நாங்கள் ஒன்றும் அதுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டோம், அதை பிடிக்க மாட்டோம், அதுக்கு கஷ்டப்படுத்த மாட்டோம் என்று ஒரு கூடு கட்டி இருக்குது. ஏன்டா இதுக்கெல்லாம் காபேஜ் நாங்கள் கொண்டு வந்து கொட்டுறோம் நாங்கள். ஸோ இதுக்கெல்லாம் காபேஜ் கொட்டேக்கில் இத்தனையோ தரம் வாரினாங்க, அதுக்கு தெரியும். நாங்கள் வந்துட்டு எங்கட பாடலாம் போவோம் என்று சொல்லி தெரியும். இந்த இடத்துல கூடு கொஞ்சம் காற்றா இருக்குது. இந்த ரோசா பூலாம் நல்லபடி வேறுக்குறேன். இப்போ இல்லை பூக்க இதை விட இந்த வெள்ளை ரோஸ் வழி பார்க்குறது சிம்பிள் பேக் சாட்டா. ஆனால் இந்த ஒயிட் வந்து நல்ல ஒரு வெள்ளை மென மாதிரி நல்ல வெள்ளை பூக்கள், ஒரு நல்ல அமைதியான ஒரு இடம். அதனால் இதில் நாங்கள் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுறோமன்றது யோசிக்கிறதில்ல. சோஃபார் அது பறந்து போகையில் கிட்ட வந்தாலும் என்ன பிடிக்க ஒன்று போகிறதில்ல. கூடு கட்டி இதுக்கெல்லாம் இருக்குது ஒன்றே பார்க்க எத்த நிற்கிறேன். அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன், பக்கத்தில் நிற்கிறேன். ஸோ இதில் சில நேரம் குருவி வந்து நிற்கிறேன், இதுலேயும் சில நேரம் குருவி நிற்கிறேன். இந்த ஹை ஏரியா இருக்கலாம், இந்த வீடு வந்து இந்த இந்த இடத்துல ரெண்டு பக்கத்தில் அங்கட பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இந்த எங்கட மரத்தை பார்க்கலாம். அதில் குருவிகள் எல்லாமே நிற்கிறது, ஜன்னலை திறந்து பார்க்கலாம். அதெல்லாம் குட் வியூ. என்னென்ன எல்லோரும் நேச்சரத்தை மட்டும்தான் நீங்கள் ரசிக்கலாம், அதையாவது ரசிப்போம். என்ன நேச்சரை ரசிக்கிறது இஸ் குட் ரை. ஓகே, இந்த நேச்சரை பார்த்து அவ்வளோ உள்ள பூக்கள் பியூரா நல்லா இருக்கு. உள்ளத்தில் தான் அந்த குருவி பிள்ளை கூடு கட்டி இருக்கிறார். தெரியும் கொஞ்சம் கஷ்டம் இருந்து பார்க்குறது. தட்ஸ் இட். ஓகே, பை.